Hi friends, welcome to Chili's Kitchen. Salisa Gopal Krishnan. Namu ne kundi chicken biryani danga parapora. Firste, inda vaka mande na 1 kilo mukkal kilo rice biryani rice ko bolu vichcha chinge. Inda vaka na biryani thal chinge ka. Oru 200 gram different type of chicken. Karanga, oru chundu patte, oru naal lavungo, rendu biryani ala. நான் ஒரு 200 கிராம் வெங்காயம் நல்லா வதங்கிடுங்க. வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கட்டும். அதன் அப்புறம் வந்து தக்காளி மற்ற பொருட்களை நம்ம சேர்க்கலாம். பாருங்க வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிச்சு. இப்போ ஒரு 6 பச்சை மிளகாய் ஓனா ஒரு 200 கிராம் தக்காளி எடுத்துக்கோ. 200 கிராம் வெங்காயம் எடுத்துக்கோ. 200 கிராம் தக்காளி வேணும். நான் 200 கிராம் தக்காளி போட்டுட்டேன். இப்போ நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கேங்க. சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியில் எல்லாமே இந்த சேர்ந்து சிக்கன் போட்டேன். 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேங்க. இது வந்து நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணியாச்சு. தண்ணி இல்லாமல் போடுங்க, அப்போ தான் நல்லா வதங்கும். பிரியாணி ரைஸ், பிரியாணி ரைஸுக்கு இவ்வளோ நல்லா கொதிச்சிச்சுங்க. இப்போ ரைஸுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். அதே மாதிரி பிரியாணிக்கு தேவையான உப்பு இப்போவே சிக்கனில் போட்டுடலாம். கொஞ்சமாக உலையில் எண்ணெய் ஊற்றினோம்னா ரைஸ் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ நம்ம அரிசி சேர்த்துடலாம். ஒரு கொதி வந்தால் போதுங்க, அரிசி ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. போட்டாச்சுங்க. ஒரு கொதி வரட்டும், அதுக்கெல்லாம் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் 100 கிராம் பூண்டு, 100 கிராம் இஞ்சி எடுத்துருக்கேங்க. ரெண்டுமே சேர்த்து அரைச்சிட்டேன். இப்போ நல்லா கலரிடலாம். இஞ்சி பூண்டு இந்த கறியெல்லாம் நல்லா பச்சை வாசனை போனோங்க. இப்போ இந்த பக்கம் உலை பார்த்துடலாம். இப்போ நீங்கள் பத்தாளவங்க மசாலா நிறைய சாப்பிட்றவங்களா இருந்தால் பத்தாளவங்க கூட இதில் நீங்கள் போட்டுக்கலாம். நான் போடலைங்க, நீங்கள் போடுறவங்க மசாலா விரும்புகிறவங்க இதில் போட்டுக்கலாம். நல்லா வதங்கணுங்க சிக்கன். இது வதங்கும் போது நல்லா வெந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி போடலாம் சேர்க்கலாம். ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, இப்போ நல்லா கலக்கிடுவாங்க. மிளகாய் போட்டிருக்கேங்க. 3 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். எங்களுக்கு காரம் இது கொஞ்சம் நான் பெரிய சாப்பிட்றதுனால கொஞ்சம் காரம் போட்டிருக்கோம். காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க.
இந்த ஸ்டேஜ்ல தயிர் வந்து ஒரு 1/4 லிட்டர் தயிர் போட்டுக்கலாங்க நல்லா கிண்டிட்டேன் ஒரு பத்து நிமிஷம் இதுல கொதிக்கிட்டோங்க நம்ம இந்த சாப்பாடு வச்சிருக்கு தம் போட்டோம் இந்த பக்கம் சோறு போடுறோம் பாருங்க இந்த ஸ்டேஜ் சாப்பாடு வெந்தா மட்டும் போதுங்க நம்ம இப்ப சாப்பாடு வச்சிடலாம் நம்ம முக்கால் கிலோ ரைஸ் எடுத்துருக்கேன் முக்கால் கிலோ ரைஸ் நல்லா வெந்து வடிச்சு எடுத்துட்டு வந்தாச்சுங்க இப்போ 1/2 கிலோ சிக்கன் நம்மளுக்கு தம் போடுறது ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அதில் போட்டோம்லாம் நல்ல கலர் அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு ஒரு வாட்டி கலர் இருவாங்க இப்போ நம்ம ரைஸ் போட்டோம் கலராதுங்க இப்ப ரைஸ் நீங்க நான் 1/2 லெமன் பிழிஞ்சு வச்சிருக்கேங்க இப்ப லெமன் 1/2 லெமன் சேர்த்துடலாம் இப்போ நெய் வந்து நான் ஒரு 4 டீஸ்பூன் நெய் விடுறேங்க ஆப்ஷனுங்க வேணுங்களோ நெய் போட்டுக்கலாம் நெய் போட்டு இறக்கணும்னா அந்த ஸ்மெல் ஓபன் பண்ணும்போது சூப்பரா இருக்குங்க அதுதான் நெய் போடுறோம் இப்ப நல்லா இப்படி பண்ணிட்டு நம்ம இப்போ தம் போடுறோம் ஒரு 20 நிமிஷம் கழிச்சு பாக்கலாங்க நம்ம சண்டே ஸ்பெஷலுக்காக சிக்கன் பிரியாணி தந்தூரிங்க தந்தூரி நான் வீடியோ எடுக்கலங்க நான் இன்னொரு வீடியோ தனியா போடுறேன் இப்ப தந்தூரி நான் ஃப்ரை பண்ணிடுறேன் வச்சாச்சுங்க இது கொஞ்சம் ஒரு பக்கம் நல்லா வேகட்டும் நம்ம அப்புறமா திருப்பி போட்டு நம்ம இஷ்டம் எண்ணெய் வேணும்னா எண்ணெய் போட்டுக்கலாம் வெண்ணெய் வேணும்னா வெண்ணெயும் போட்டுக்கலாங்க நான் இப்போ எண்ணெய் தான் போட போறேன் வெண்ணெய் போடல பாருங்க ரொம்ப கலர் கூடாதுங்க சைடில் மட்டும் கலர் எடுத்துக்கணும் இப்போ நம்மளுக்கு பிரியாணி ரெடி இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம் இப்போ நம்ம தந்தூரி போட்டோம் இல்லைங்களா ஸ்டார்டிங்கில்
ready ஆயிச்சி இப்ப நம்ம பிளேட் இங்க எடுத்துறலாம் செம்மயா ready ஆயிருக்குங்க நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரசமா இருக்கும் சண்டே ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி முட்டை தந்தூரி சிக்கன் சிக்கன் 65 தயிர் பச்சடி இந்த தந்தூரிக்கு தொட்டுக்க புதினா பச்சடி பண்ணிருக்கேங்க இது வெங்காயம் தக்காளி சாட் மசாலா கூட கலந்து வச்சிருக்கேன் இது தொட்டு சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் காம்பினேஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாங்க இப்போ நீங்க வீட்டுக்கு தாங்க சாப்பிட்டு சொல்ல போறாரு இப்போ என்ன கம்மி என்ன ஜாஸ்தி நான் சொல்ல போறாரு சாப்பிட்டு பாருங்க பொண்டாட்டி சமைச்ச சாதம் செக்கின் பீஸோட பிரமாதம் சாப்பிட்டு பார்த்து சொல்றாருங்க மசாலா விசாலம் சூப்பர் தான் தந்தூரி நாங்க அந்த டிப் பண்ண சட்னி இது சிக்கன் 65 சொல்லுங்க சமபா நாட்டியம் மதிதம் பறிது சொன்ன எதுவும் குறை சொல்ல முடியலப்பா சொந்தக்காரங்கள்லாம் இங்கே தான் இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்காங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் சண்டே ஸ்பெஷல் இனியோடு முடிஞ்சிச்சு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்